ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்காஸ் ஹோம் குக்கிங். நான் வினோதினி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லெக்கா ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இட்லி சாம்பார். நம்ம பாசிப்பருப்பு வச்சு செய்கிற குக்கர்லேயே செய்ய போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க. அதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரைன் பண்ணிடலாம். தண்ணி ட்ரைன் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மேஷர் அளவுக்கு குக்கரில் நாலு விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு, நாலு விசில் வச்சு எடுக்கலாம். பாருங்க, நல்லா மேஷர் அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். இல்லை சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எட்டு பல் பூண்டு, ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, சீரகம் ஒரு ஸ்பூனு, புளி சின்ன பீஸா, சின்ன சின்னதாக பீஸாக பிச்சை போட்டுடலாம். ஊற வச்சு கூட போடலாம், இல்லை பிச்சை கூட போட்டுடலாம். நான் வந்து பெருங்காயம் கட்டி எடுத்துக்க சின்ன பீஸாக, இல்லை பெருங்காய பவுரு கூட அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு, சாம்பார் பவுட்ரு அரை ஸ்பூனு. நான் வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பவுட்ரு தான். சால்ட்டு ஒரு ஸ்பூனு, தண்ணி ரெண்டு கப்பு சேர்த்திக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பில இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தாளிச்சிக்கலாம். வந்து ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார், டேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு ஒரு ஸ்பூனு, கடுகு நல்லா பொறிட்டும், கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலாம், வரமிளகா ஒன்று, சாம்பாருக்கு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் சாம்பார் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாங்கள் சூப்பரான இட்லி சாம்பார் குக்கரில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தான். வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணல. நான் எனக்கு வந்து மினி இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். இட்லி சாம்பார் பணியாரம் எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மினி இட்லி மேலே சர்வ் பண்ணுறேன். மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் துவிக்கலாம். அதுதான் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணுறேன். இட்லியில் நல்லா ஊறி இருக்கு சாம்பார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லெக்கா ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.